இந்த ஏப்ரல் மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க இருக்கின்றோம். சிம்ம ராசிக்கு ராசிநாதன் ஆன சூரிய பகவான் இந்த மாதம் 14ஆம் தேதியிலிருந்து உச்ச நிலையை அடைகிறார். சோ இந்த ஏப்ரல் 14th ல இருந்து அடுத்த மே மாதம் ஒரு 15 டேஸ் வரலாம் நிச்சயமா உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கிறார். அப்போ தொடர்ந்து சரிவுகளை சந்தித்து வருகின்ற சிம்ம ராசி நேயர்களே ஒரு 60% ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு 60% சிம்ம ராசி நேயர்களுக்கு ஒரு டவுன் பீரியடா இருந்திருக்கும். அப்போ அந்த மாதிரி இருந்து வரக்கூடிய டவுன் பீரியட்ல இருந்து வரக்கூடிய சிம்ம ராசி நேயர்களுக்கு உயர்வை நோக்கி மீண்டும் உங்களுடைய தொழில்கள்லாம் ஒரு ரீஸ்டார்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்திருந்த வருமானம் நல்லா தான் வந்துகிட்டு இருந்தது ஆனா அது வந்து நின்று போச்சு. சோ அது திரும்ப கிடைக்குமா அப்படின்னாக்கா அது இந்த மாசத்திலிருந்து மீண்டும் தடைப்பட்ட வருமானங்கள் நின்று போன வருமானங்கள் எல்லாம் மீண்டும் ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுடைய ராசிநாதன் உச்சத்தில் இருப்பதே இதற்கான காரணமாக அமைகிறது. அதே போல உங்களுக்கு தொழில் ஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதி செவ்வாய் ஓகேவா அந்த 10ஆம் அதிபதி ஆமா 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் சோ இந்த 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல புதனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். அவர் 8ஆம் இடத்திலையும் 9ஆம் இடத்திலையும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். சோ இந்த 8-9 சம்பந்தப்படுகின்ற பொழுது திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு அல்லது உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் சரியான உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கணும் இல்ல உங்களுக்கு யார் மூலியமாவது ஒரு பணம் வந்து சேர வேண்டும் அப்படின்னு உங்க ஜாதகத்துல இருக்குமே ஆனால் ஒரு நிலுவையில் இருக்கக்கூடிய எதிர்பார்க்காத பணம் உங்க பணத்தை கொடுத்துருப்பீங்க அது ரொம்ப நாள 10 வருஷம் 20 வருஷமா இருக்கும் வந்திருக்கு வந்தே சேர்ந்திருக்காது அது நமக்கு வராதுன்னு நீங்க முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க ஆனா அதுல இருந்து ஒரு பார்ட் அமௌண்ட் உங்களுக்கு வந்து சேரும். சோ அதிர்ஷ்டம்னா இந்த மாதிரியான நிலைகள் கூட இந்த ஏப்ரல் மாசத்துல அதிசயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு. சிம்ம ராசி அன்பர்களே சரி தொழில் துறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உங்க ராசிநாதன் உச்சத்தில் இருப்பதனாலும் உங்க அதே போல உங்கள் தொழில் ஸ்தான அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிர பகவான் சூரியனோடு சேர்ந்து இருப்பதனாலும் நிச்சயமாக தொழில் துறையை பொறுத்தவரை நீங்க எந்த பிசினஸ் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான் வருமானத்தை பொறுத்தவரையில் தொழில் துறையை பொறுத்தவரையில நீங்க அது கம்பெனியாக இருந்தாலும் சரிதான் ஷோரூம்ஸா இருந்தாலும் சரிதான் ஷாப்ஸா இருந்தாலும் சரிதான் நீங்க ஒரு ஃபேக்டரியா இருந்தாலும் சரிதான் நீங்க எந்த மாதிரியான பிசினஸ் பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங்கா இருந்தாலும் சரிதான் இன்சூரன்ஸா இருந்தாலும் பேங்கா இருந்தாலும் பைனான்ஸா இருந்தாலும் எந்த தொழில் செய்பவராக நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய பிசினஸ் உங்களுடைய வியாபாரத்தை பொறுத்தவரையில் இந்த ஏப்ரல் மாதம் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய மாதமாக உச்சமான ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. சிம்ம ராசி நேயர்களே அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா வருமானங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்ததா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில் சிம்ம ராசி என்பவர்களே நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் அது அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான் தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான் ஒரு ஹையர் பொசிஷன் ஹையர் ரேங்குக்காக நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரிதான் இல்ல மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்டது அதே போல அப்ராட் வெளிநாட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான் சோ நீங்க வேலை வாய்ப்பு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அது வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில புதிய வேலை வாய்ப்புகள் உருவாவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உள்ளது. சிம்ம ராசி நேயர்களே அதே போல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிச்சயம் சிம்ம ராசி அன்பர்கள் அதிக அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் எலும்பு சம்பந்தப்பட்டது பிளட் சம்பந்தப்பட்டது அது பிளட் சுகரா இருக்கலாம் பிரஷரா இருக்கலாம் மேபி இனி கொலஸ்ட்ராலா இருக்கலாம் சோ இந்த மாதிரி ஆரோக்கிய குறைவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கிறது சிறப்பை தரும். அதே போல ஒரு ஆயுஷோமம் அல்லது வந்து ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு சிறப்பை தரும் சிம்ம ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா ஃபேமிலி ஃபேமிலி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக குடும்பத்தை பொறுத்தவரையில குடும்ப உறவுகள் மேம்படும். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன மன கஷ்டங்கள் எல்லாம் இருந்திருக்குமே ஆனால் அந்த கஷ்டங்களை கூட நிவர்த்தி அடைந்து மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் சிம்ம ராசி நேயர்களே பிரிந்த கணவன் மனைவிகள் சின்ன சின்ன சண்டை சச்சரவு போட்டு மனக்கசப்புகள் ஏற்பட்டு பிரிந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிம்ம ராசி அன்பர்களே அது ஒரு சின்ன பஞ்சாயத்து மூலயமா அதாவது ஒரு குருஸ்தானத்துல உதவுது அப்பா ஸ்தானத்துல பெரியவங்க யாராவது சமாதானம் பேசி உங்களை சேர்த்து வைக்கலாம்
அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா உண்மையிலேயே உங்க கிரக அமைப்புகள் எப்படி பிரியத்துக்கு ஒரு கிரக அமைப்பு இருந்ததோ அதே போல சேருவதற்கான கிரக அமைப்பு உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகி அது மூலமா நீங்க மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி அது சேர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றால் உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை கொடுத்து நீங்க செக் பண்ணிக்கிறது ஒரு சிறப்பை தரும். ஆனால் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு இந்த ஏப்ரல் மாதம் வழிவகை செய்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அற்புதமான வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.